ஹே ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு 2022 ரிலீஸ் ஆன லீவ் அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியை தான் கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த படம் ஒரு கள்ளிக்காட்டு இதிகாசத்தை பேஸ் பண்ணி எடுத்த படங்க. இது நார்வேல எடுக்கப்பட்ட படம். கதையோட ஒன்லைனர் என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோயின் ஹண்டர் ஒயிட் தான் ஒரு அடாப்டட் சைல்ட்னு தெரிஞ்சுக்கிறா. என்ன யாரு ஒரு சுடுகாட்டுல தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க, என்ன தூக்கி எறியறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொந்த ஊரை நோக்கி அவ போறா. போனவளுக்கு பங்கமான ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, அங்க நடக்கிற அமானுஷ்ய விஷயங்களை அவ எதிர்கொண்டு ஜெயிச்சாலாங்கிறதா இந்த கதையோட ஒன்லைனா. இந்த படம் முழுக்க ஹீரோயினோட கியூரியாசிட்டி மட்டும் தாங்க இருக்கும். ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த காலகட்டங்கள்ல கூட பெண்ணடிமை குறித்து ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் நார்வே நாட்டுல ரிலீஸ் ஆயிருக்குன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லையா. படத்தோட ஆரம்பத்துல ஒரு லேடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி ஒரு குழந்தை சுடுகாட்டுல கிடக்குதுங்க, அது பயங்கரமா அழுதுட்டு இருக்கு, யாராவது போய் அதை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்த நோக்கி ஒரு போலீஸ் ஆபீசர் போறாரு. அங்க பார்த்தா ஒரு பச்சை குழந்தை இப்பதான் பிறந்திருக்கும் போல இருக்கு, ஒரு கருப்பு கலர் துணியை சுத்தி அதுல ஏதோ மாந்திரிக வார்த்தைகள் எழுதி அந்த குழந்தை கழுத்துல ஒரு சிலுவை, அதுவும் தலைக்கில இருக்கிற சிலுவையோட அந்த குழந்தைய யாரோ அந்த இடத்துல போட்டுட்டு போயிருக்காங்க. குழந்தைய பார்த்த போலீஸ் ஆபீசருக்கு நல்லா கொல்லல, அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாரு. இந்த இடத்துல லீவ் அப்படின்னு படத்தோட பேரை போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒரு அழகான நகரத்தை காட்டுறாங்க. அதுல ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு அவசர அவசரமா ஏதோ அட்டைப்பெட்டியில தேடிட்டு இருக்கா. அதே கருப்பு துணி, அதே சிலுவை, சிலுவையை மட்டும் டக்குன்னு கையில எடுத்துக்கிறான். இதுல இருந்து ஒரு சத்தம் பண்ற, கொஞ்சம் சீக்கிரமா வரையா அப்படின்னு டக்குனு அந்த சிலுவையை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பொருளை அதே அட்டைப்பெட்டியில வச்சுட்டு கிளம்பி போறா. அவளை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு பதபதப்பு அவளுக்குள்ள. சரிமா அத்திரமா போயிட்டு வா, சேஃப்டியா இருக்கணும், பாத்துக்கோ, இந்த ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கூடாது அப்படின்னு அப்பா பொண்ண வழி அனுப்பி வைக்கிறாரு. இந்த பொண்ணு கார்ல போட்டு நோக்கி போறாங்க. போட்ல அவ இந்த ஊரான நார்வே நாட்டுக்கு வந்து சேர்றா. இதுதாங்க நம்ம படத்தோட ஹீரோயின் ஹண்டர் ஒயிட். இவ அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க தங்கணும்னு தெரியாம ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி அங்க ஸ்டே பண்றா. ரூமுக்குள்ள போனவுடனே தன்னோட லேப்டாப் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுல இவ டிஎன்ஏ செக் பண்ண ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவதான் அந்த கைவிடப்பட்ட குழந்தை. அந்த குழந்தைய அந்த போலீஸ் ஆபீசர் எடுத்து நல்லபடியா வளர்த்திருக்காரு. அவருக்கு தெரியாம தன்னோட பெற்றோர் யாரு, எதுக்காக தன்னை சுடுகாட்டுல தூக்கி போட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் என்ன சொல்லணும், தன்னை வளர்த்துட்டு இருக்கிறது சொந்த அப்பா கிடையாது அப்படிங்கிற ரிப்போர்ட்டோட அவ வந்திருப்பா. ஹோட்டல் ரூம்ல ஏதோ பிரவுஸ் பண்ணிட்டு இருக்கா லேப்டாப்ல. அந்த சமயத்துல யாரோ கதவு திறந்துட்டு வர மாதிரி சத்தம் கேக்குது. யாராவது அப்படின்னு எழுந்து போய் கதவை நோக்கி நடந்தவளுக்கு பேரதிர்ச்சி, அங்க யாருமே நிக்கல. அவ கதவை சாத்தும் போது அந்த ரூம்குள்ள யாரும் இருக்க மாதிரி காட்டுவாங்க. இவ லேப்டாப் கிட்ட வரா. அந்த இடத்துல ஒரு பாப் சிங்கர், பாப்புலரான பாப் சிங்கரோட இமேஜஸ் யாரோ பிரவுஸ் பண்ணி வச்சுட்டு போன மாதிரி இருக்கு அவளுக்கு. யாரு என்னன்னு வீட்டுக்குள்ளயும் தேடி பாக்குறா, யாரையும் காணும். சரி, யாரோ நம்மள வழி நடத்துறாங்கன்னு அப்படின்னு புரிஞ்சுகிட்ட ஹீரோயின் அந்த பாப் சிங்கர் யாரு அப்படின்னு பிரவுஸ் பண்ணி பாக்குறா. அந்த பாப் சிங்கரை போய் பாக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாருக்கு போறா. அந்த இடத்துல இவதான் நம்மளோட அம்மாவா அப்படின்ட்டு ஏங்கி போய் ஒரு டேபிள்ல உட்காந்து பாப் சிங்கரை விரிச்சு பாத்துட்டு இருப்பா. அதை கவனிச்சு அந்த பாப் சிங்கர், என்னமா உனக்கு ஏதாவது வேணுமா, அதுக்காக என்னைய பாத்துட்டு இருக்க அப்படின்னு கூப்பிட, எனக்கு நீங்க குடிச்சிட்டு இருக்க பீர் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப் சிங்கர் கையில இருக்கிற பீரை வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் பாப் சிங்கர் பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட ஏதோ சொல்ல இவ குடுகுடு குடுன்னு அந்த இடத்த விட்டு படு வேகமா என்னோட ரூம் நோக்கி நடந்து போறாங்க. அந்த அசிஸ்டன்ட் ஆளும் துரத்திக்கிட்டே வரா. இவ ரூம் கிட்ட போயிருப்பா, பின்னாடியும் வந்துட்டாரு அவரு. அந்த ஹோட்டலுக்குள்ள இவ பதட்டத்தோட நடந்து போகும் போது பின்னாடியே வந்த அந்த ஆள் ரோட கிராஸ் பண்ணும் போது அவ அந்த ஹோட்டலுக்குள்ள போறத பாக்குறாரு. இவளும் ரூமுக்கு போயிடுறா. அந்த பாட்டில் இருக்க டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து தன்னோட டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணி பாக்குறா. அதுல அவளுக்கு 99% மேட்ச் ஆகுது. அந்த சீன்ல நல்லா தூங்கி போயிடுறா. அவளுக்கு ஒரு கனவு வருது, டிஎன்ஏ ஏதோ எரியற மாதிரி தெரியுது. மெதுவா எழுந்து அந்த ஹோட்டல் ரூமோட கதவை ஓபன் பண்ணி வெளியில பாக்குறா. அந்த ஹோட்டலே எரிஞ்சிட்டு இருக்குங்க. ஐயோன்ட்டு அப்படியே திரும்பவா பாருங்க. அந்த சமயத்துல எரிஞ்ச உருவம் ஒண்ணு பின்னாடி நின்றுட்டு இருக்கும். வீலன்னு கத்தி தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. இது வரைக்கும் அவ கண்டதெல்லாம் கனவு. அடுத்த சீன்ல தன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஹோட்டல் ரூம் விட்டு வெளியில போறா. வெளியில போனோன்னு ஹோட்டலுக்குள்ள அசிஸ்டன்ட் ஒருத்தன் நேத்து சேஸ் பண்ணிட்டு வந்தா இல்லைங்களா, அவன் நிக்கிறான். அவனை பார்த்தோன்னு படபடன்ட்டு ஹோட்டல் ரூம் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரா. சரியா அவனும் வந்துடுறான். சேஸ் பண்ண இவ ஓட டக்குன்னு பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவன் மூஞ்சிலே அடிச்சிடுறதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பொருள் எடுத்து அவன் தலையிலே அடிச்சிடறா. அவனுக்கு பலமா அடிபட்டுறது. எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்னு கேட்க, நீ எதுக்கு பாப் சிங்கரை ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்னு அவன் கேக்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உங்க என்னோட அம்மா அப்படின்னு சொன்னோட கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த பாப் சிங்கர் வீட்டுல இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. நான் தான் உன் அம்மானு எப்படிமா சொல்றேன் அப்படின்னு கேட்டோம். இல்ல, நான் உங்களோட டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், அதுல 99% மேட்ச் ஆகுது. நான் குழந்தையா இருக்கும் போது நான் ஒரு சுடுகாட்டுல தூக்கி போட்டாங்க, அதுக்காக எங்க அம்மா என்ன தூக்கி போட்டாங்க, நான் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன். அப்பதான் இங்கதான் எங்க அம்மானு தெரிஞ்சிச்சு. அதனால உங்ககிட்ட நேத்து அந்த பாட்டில வாங்கினேன், அதுல இருக்க டிஎன்ஏவை செக் பண்ணி பார்த்தேன்னு சொல்றா. ஓ, எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, நீ என்னோட குழந்தை கிடையாது, ஆனா நீ என்னோட ஃபேமிலியை சேர்ந்தவ. சரிமா, தப்பா நினைச்சுக்காத, என்னோட ஃபேன்ஸ் கிட்ட இருந்து சில த்ரெட்ஸ் வந்துச்சு, அதுதான் நீ அப்படின்னு நினைச்சு உன்னை ஃபாலோ பண்ணும். ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த விஷயத்த என்கிட்ட பேசிருக்கலாமே அப்படின்னு அவ கேக்குறா. மட்டும் இல்ல, எனக்கு குழந்தைகளே கிடையாது, என்னோட குழந்தையா இருக்க முடியாது, நீ ஆன் கிறிஸ்டினோட டாட்டர், அம்மா பேர் ஆன், அப்பா பேரு கிறிஸ்டின் அப்படின்னு சொல்றா. ஆல்பத்தை எடுத்துட்டு வந்து இதான் உங்க அப்பா, இதான் உங்க அம்மானும் காட்டுறா. அம்மா உன்னை கொண்டுட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு உங்க அப்பா உங்க அம்மாவை எரிச்சு கொண்டுட்டாரு, அவரு இப்ப ஜெயில இருக்காரு, அதுவும் ஒரு பழைய சர்ச்சில் உங்க அம்மாவை போட்டு அந்த சர்ச்சையே கொளுத்திட்டாரு அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோயின்,
என்ன சொல்றீங்க, என்ன ஏன் கொன்னுட்டாங்கன்னு அப்பா நினைக்கணும், எதுக்காக எங்க அம்மா கொண்டு போய் என்ன ஒரு சுடுகாட்டுல போடணும், இதுக்கான பதில என்ன கண்டுபிடிச்சே தீர்வேன் அப்படின்ட்டு அடுத்த சீன்ல அவங்க அப்பாவை பார்க்க போறா. அவரு ஜெயில இருக்காரு, தான் தன்னோட பொண்ணு அப்படின்னு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கல, கொஞ்சம் கோவத்தோட தான் போறா. உள்ள போனவ ரிசப்ஷனிஸ்ட பார்த்தோன்னு அவ இதுவரைக்கும் கிறிஸ்டினை யாருமே பார்க்க வந்ததுல ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட செக் பண்ணிட்டு வந்துடுறேன், உங்களை பார்க்க விரும்பினா அதுக்கப்புறம் நீங்க அவரை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்க போறா. அதுக்கப்புறம் பெர்மிஷன் கொடுத்துறாரு போல இருக்கு, ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. சோ நீ அமெரிக்கால இருந்து வந்திருக்கியாமா, என்ன என்னதுக்காக பேட்டி எடுக்க வந்திருக்க அப்படின்னு கேட்க அவளோட போன் ஆன் பண்ணி டேபிள் மேல ரெக்கார்டிங் வைக்கிறா. அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு, அவர் கூடவே காவலுக்கு ஒரு முரட்டாலும் வந்திருக்கான், நான் பிளாக் மேஜிக் பத்தி எழுதிட்டு இருக்கேன், கதை எழுதிட்டு இருக்கேன், அத பத்தின விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். சரிமா, ஏன் பயந்துகிட்டே பேசுற அப்படின்னு அவரு கேட்க, ஒண்ணும் இல்ல, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் ஜெயில ஒருத்தர் வந்து பேட்டி எடுக்கிறது, அதனாலதான் கொஞ்சம் பயம் அப்படின்னு இவ சொல்றேன். இந்த மியூசிக் பாட்டு இத பத்தி எல்லாம் எதுவும் பேசக்கூடாதா, பிளாக் மேஜிக் பத்தி தான் பேசணுமா அப்படின்னு அவரு கேட்க, உங்க கையில என்ன தழும்புகள் இருக்குன்னு கேட்டோம். அவரு அதை மறைச்சுக்கிறாரு, உங்களோட ட்ரையல்ல அதாவது வக்கீல் கூட கோர்ட்ல வாதாடுவாங்க இல்லையா, அந்த சமயத்துல ஆனான்னு ஒரு லேடிய உங்க வைஃபை எரிச்சு கொண்டுதான் பதிவாயிருக்கே, அவங்க என்ன விதமான பிளாக் மேஜிக் பண்ணாங்க கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்க, பாருமா மியூசிக் பத்தி பேசுறதுன்னா பேசு, எனக்கு அதை பத்தி என்ன நாலேஜ் எல்லாம் நிறைய இருக்கு, அது மட்டும் இல்ல அவரு இருட்டான இடத்துல இருந்துட்டு வந்திருக்கு, அந்த இடத்த பத்தி நான் மறக்க நினைக்கிறேன், எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தைய அவ கொண்டுட்டா, அந்த ஒரு காரணத்தினாலதான் அவளுக்கு எனக்கு சண்டை வந்துச்சு, அவ கொண்டானு என்ன நிச்சயம் அப்படின்னு இவ கேட்க, அவரு கோபம் ஆயிடுறாரு, அவளுக்கு பொண்ணா பிறந்தது, அந்த குழந்தை பொண்ணா பிறந்தது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல, பிறந்த உடனே ஐயோ பொண்ணு பிறந்துருச்சு, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா, எனக்கு அந்த குழந்தை மேல கொல்ல பாசம், என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டா, பிரிஞ்சு போனவ அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னோட அவதான் கொண்டுட்டான்ட்டு அவகிட்ட நான் சண்டை போட்டேன், அதனாலதான் எரிச்சு கொண்டீங்களா அப்படின்னு கேட்டோம்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு, யார் சொன்னது நான் எரிச்சு கொண்டேன்ட்டு, சும்மா இதையே சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு அவரு பயங்கர கோபமா பேசிட்டு பேருக்கும் கை கலப்பு மாதிரி ஆயிடுது. பக்கத்துல இருக்க மொரட்டு ஆளை இவரை கூட்டிட்டு போயிடுறாரு. அடுத்த சீன்ல அந்த பாப்புலரான பாப் சிங்கர் இருக்கா இல்லைங்களா, அவகிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. அவரு அப்படி நடந்துகிட்டதுல எந்த தப்பும் கிடையாது, அவர் அந்த குழந்தைய ரொம்ப விரும்பினாரு, அந்த குழந்தை இல்லன்னு அப்படி பிஹேவ் பண்ணிட்டாரு, உனக்கு முழு விவரம் தெரியணும்னா அவர் அட்ரஸ் தர, அந்த அட்ரஸ் போய் நீ பாரு, அங்க உங்க அம்மா எழுதின டைரி ஏதாவது கிடைக்கும், அதுல இருந்து உனக்கு உண்மை தெரிய வரலாம் அப்படின்னு சொன்னோன்னு அட்ரஸ் வாங்கிட்டு அங்க போறாங்க. அந்த இடத்துக்கு போனோம்னா ஒரு லேடிய மீட் பண்றா, அந்த லேடி யாருமா என்ன வேணும்னு கேக்க, நான் ஆனாவோட பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த திடீர்னு சொன்னோன்ன அவளால தாங்கவே முடியல, என்னது ஆனாவோட பொண்ணா, அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படிங்கிற விஷயம் தான் எங்களுக்கு தெரியும், மறைச்சிருக்கா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் யாரு தெரியுமா, அங்க தாத்தாவோட தம்பிய கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்ன ஒரு வழியா நீ திரும்பி வந்து ரொம்ப சந்தோஷம்னு சொல்றா. அடுத்த சீன்ல உங்க ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வராரு, ஆனாவோட பொண்ணா அப்படின்னு சொன்னோன்ன சரியான ரெஸ்பான்ஸே கொடுக்கல, மேல்ஸ் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை நல்லா தான் பாத்துக்கிறா, இங்க அம்மா என்ன எதுக்காக சுடுகாட்டுல போட்டாங்க, அவங்களுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், அவங்களோட டைரி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டோன்ன, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்கிட்ட எதுவும் இல்லமா, நீ வேணும்னா ஆனாவோட அப்பா அதான் உங்க தாத்தாவை போய் பாரு அப்படிங்கிறா. இன்னைக்கு நைட்டு அவங்க வீட்லயே ஸ்டே பண்ணிடுறா, அவங்க வீட்டுல அம்மானுஷமா ஒரு மாதிரி சத்தம் எல்லாம் கேக்குது, அவ தூங்கிட்டு இருக்கும் போதே கதவு தானா திறக்குது, யாரோ அவ ரூமுக்குள்ள வர மாதிரி தெரியுது, கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஏதோ ஒரு கருப்பு உருவம் அவ பக்கத்துல படுத்திருக்குங்க, அப்படியே பயந்து விருட்டுன்னு எந்திரிச்சவ அந்த இடத்துல யாரும் இல்லன்னு தெரிஞ்சுக்கிறா. அவளுக்கு தான் அடிக்கடி அந்த கனவு வருமே, அதனால அத பெருசா அவ எடுத்துக்கல, அன்னைக்கு தூங்கி போயிடுறா. மறுநாள் காலையில எழுந்து கீழே இறங்கி வரா, கீழே இறங்கி வந்து பார்த்தோன்னு இவ ஆல்ரெடி சின்ன பாட்டி வீட்டுக்கு தானே வந்திருக்கா, அந்த லேடியோட பையன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான், அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, அவ வீட்லயே தங்க மாட்டாமா, நீ டைம் போட் ஹவுஸ்ல தான் தங்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி தாத்தா வந்துட்டாரா அப்படின்னு கேட்ட உடனே அவரு காலையிலேயே வந்துட்டாரு, எழுப்ப வேணான்ட்டு அவரோட வீட்டுல இருக்காருன்னு கொஞ்ச தூரம் நடந்து போனோம்னு அவரோட வீடு இருக்கு, காலிங் பெல் அடிச்சு பாக்குறா, யாரும் வரலன்னு வீட்டை சுத்திட்டு போய் பாக்குறாங்க, அவரு கார்டனிங் பண்ணிட்டு இருக்காரு, இவளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறாரு, ஆனாவோட பொண்ணு தானே, முகச்சாடை அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர சந்தோஷம், ஏன்னா தாத்தா பாட்டி இந்த ரத்த சொந்தத்துல இருக்கவங்க மட்டும்தான் சொல்லாமே யாரு என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க, பார்த்தது ரொம்ப சந்தோஷமா, நீ இறந்து போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தோம், இத்தனை நாளா உன தூக்கிட்டு போய் வளர்த்தவங்க நல்லா வளர்த்தாங்களா, எங்கம்மா இருக்க டீடைல்ஸ் எல்லாம் கேட்டோன்னா, அமெரிக்கால இருந்து வர ஒரு போலீஸ் ஆபீசர், ஆல்ரெடி ரெண்டு பசங்க இருக்காங்க, உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன லேட்டா தான் அவர் அடாப்ட் பண்ணாரு, இருந்தாலும் ரொம்ப பாசமா என்ன வளர்த்தாரு, ஒரு குறை வைக்கல, ஆனா நான் அவர்கிட்ட சொல்லாம இங்க வந்திருக்கேன், ஏன்னா சொன்னா ஒரு மனசு கஷ்டப்படுங்கிற ஒரு ரீசன்னால அவருக்கு தெரியாம நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. சரிமா அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு கேட்டோன்னா, மாதிரி எங்க அம்மாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், உங்க ஏதாவது டைரி எழுதுற பழக்கம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னா, இல்லமா இதான் அவளோட ரூம், இப்படி இருக்கு பாத்தியா, நாங்க எதையுமே தொடவும் இல்ல கலைக்கவும் இல்ல, ஞாபகார்த்தமா அப்படியே வச்சிருக்கோம், அவ ஒரு பையனை லவ் பண்ணா அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, நீதான் அந்த குழந்தைமா, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நீ குழந்தைய காணும் கேட்டா கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னா, அத
அதுக்கப்புறம் அது தெரிஞ்ச அவளோட வீட்டுக்காரரு அவளை கொளுத்திட்டாரு. இது ஒரு பழைய சர்ச்சில் வச்சு கொளுத்திட்டாரு. அதை பத்தி நாங்களாம் மறக்க நினைக்கிறோம். எந்த ஒரு டைரியும் இல்லமா அப்படிங்கிறாரு. என்னடா எங்க போய் நின்னாலும் டெட் எண்டாவே வருதேன்னு இவளுக்கு ஒரு ஃபீலிங். இதுக்கு மேல என்ன எதையும் கேட்காதமா அப்படின்னு சொன்னோன்னு இன்னைக்கு அவங்க வீட்டு ஃபேமிலி டின்னர். அந்த சமயத்துல என்னமா எங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சா அப்படின்னு அந்த வயசான தாத்தா கேக்குறாரு. இவ சாரி அப்படின்னு சொன்னோட இல்லமா இல்லமா சும்மா கேட்டேன். இகோ நீ தேடி கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம் அப்படின்ட்டு சந்தோஷமா தான் சாப்பிடுறாங்க. இவளோட ஃபேமிலி பத்தி எல்லாம் கேக்குறாங்க, பயங்கர உருக்கமா பேசுறாங்க. அந்த சமயத்துல அந்த அம்மா பெரிய பொண்ணு போயிட்டா, ரெண்டாவது பொண்ணு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவா. அந்த சமயத்துல ஒயின் கிளாஸ் தள்ளி விட்டுறா. அதை பார்த்த பெரியவர், சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு போயிடுறாரு. அன்னைக்கு டின்னர் அதோட முடிஞ்சிருச்சு. இந்த படத்துல நடுவுல நார்வே நாட்டு பாஷை வேற பேசுவாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். அடுத்து அவங்க அப்பாவுக்கு, அப்பா நான் கொஞ்சம் பிஸியா இருக்க கிளாஸ்ல அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பி வைக்கிறான். அது வரைக்கும் அவ வளர்த்த அப்பா கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல. அடுத்த சீன்ல எகைன் அவங்க தாத்தாவோ ஒரு கார்டன்ல மீட் பண்றாரு. அவரு நீ கிறிஸ்டியனாமான்னு கேக்குறாரு. ஃபோர்த் கமெண்ட்மெண்ட் பத்தி தெரியுமா அப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. சரி இந்த வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு யார் வழி சொன்னதுன்னு கேட்க, ஒரு பாப் சிங்கரை பார்த்தா இல்லையா அவதான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, அவளை பாத்தியா அப்படின்னு அவர் மூஞ்சியே மாறி போயிடுது. அதுக்கப்புறம் டைரி பத்தி விசாரிச்சோன்னா, எனக்கு எதுவுமே தெரியாதுமா, எதை பத்தியும் கேட்காத, எனக்கு மனசு சரியில்லை, கொஞ்சம் கிளம்புறியா அப்படின்னு சொல்லிடுறாரு. சாரி தாத்தா நீங்க டிசப்பாயிண்ட் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நடந்தே போறேன். போயிட்டு இருக்க வழியில அதான் இவளோட மாமா அந்த சின்ன பாட்டியோட பையன் ஒருத்த வந்திருந்தா இல்லையா, அவன் கார் எடுத்துட்டு வேகமா வரான். அந்த சமயத்துல மழை பெய்யுதுங்க. என்ன தாத்தா ஏதாவது டீடைல்ஸ் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டோன்னு அவர்கிட்ட எந்த டைரியும் இல்லன்னு சொல்லிட்டாரு. அவரு அம்மாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவரை எதுவுமே கேட்க முடியாது. இந்த வயசுலயும் அவரு இன்னும் அவரு பொண்ணை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத நினைச்சா எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. அவரு நான் வேற எந்த கேள்வியும் கேட்க விரும்பல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவரோட காரு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா அதை கிராஸ் பண்ணி போகுது. சரி நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ற, வண்டியில ஏறு அப்படின்னு சொன்ன உடனே இவ ஏறி உட்காந்துக்கிறான். அவங்க ஃபேமிலி கதைய பத்தி அவன் பேச ஆரம்பிக்கிறான். இது மட்டுமா, இந்த குடும்பமே ஒரு மர்மமான குடும்பம். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் அக்கா ஓடி போயிட்டாங்களாம், அவ தான் இப்ப பாப் சிங்கரா இருக்கா இல்லைங்களா அவ. அதுக்கப்புறம் என்னோட சின்ன அக்காவுக்கு ஹார்ட் அட்டாக்னு அவ இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் உங்க அம்மா சாவு, வீட்டுல பிறந்த பெண்கள் எல்லாம் இறந்துகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி உருக்கமா பேசிட்டு திடீர்னு இவ்வளவு பயமுத்துறான். லூசாடா நீ அப்படின்னு கேட்டோட, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இந்த குடும்பத்தோட சார்ந்து வாழல, அதனாலதான் நான் தனியா போட் ஹவுஸ்ல இருக்கேன், எனக்கு இந்த குடும்பத்துக்கு சுத்தமா ஆகாது. சரி இதான் இந்த சர்ச் பக்கத்துல இருக்க எங்களோட பழைய வீடு, இந்த வீட்டுலதான் தாத்தா பாட்டி எல்லாம் வாழ்ந்தாங்க, நீ உள்ள போய் தேடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவளை விட்டுட்டு போயிடுறான். இந்த வீட்டுல போய் காலிங் பெல் எல்லாம் அடிச்சு பாக்குறான், யாருமே கதவை திறக்கல அப்படின்னு ஒரு ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு அது வழியா உள்ள குதிச்சு உள்ள போறா. உள்ள போனவளுக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யமா இருக்கு. டக்குன்னு ஸ்டெப்ஸ் இருக்கு, அதுல கீழே இறங்கி போறா. ஒரு கீழே ஒரு டோர் இருக்கு, அதை திறக்கலாம் ட்ரை பண்ணா அது பூட்டி இருக்கு. சரின்னு மேல போய் பாக்கலான்ட்டு மேல ஏறி போறா. அங்க ஒரு கிச்சன் இருக்குங்க, அதுக்கு பக்கத்துல ரூம் இருக்கு. இந்த ரூம் ஓபன் பண்ணி அவ உள்ள போய் செக் பண்ணி பாக்கும் போது நிறைய சாமான்கள் எல்லாம் இருக்கு. அதுக்குள்ள அவங்க அம்மா எழுதின டைரியும் இருக்கு. அதை பார்த்தவளுக்கு பயங்கர ஆனந்தம். பட் யாரோ வீட்டுக்குள்ள வர சத்தம் கேட்டோன்னு அந்த டைரி எடுத்துட்டு கிளம்பணும்னு நினைக்கிறேன். திடீர்னு பார்த்தா முன்னாடி ஒரு கருப்பு உருவம் நின்னுட்டு இருக்குங்க. அங்க இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. கடகடன அந்த உருவம் கிட்டக்க வந்துருச்சு. அவ கிட்டக்க வந்தது, அவ கழுத்துல மாட்டிருக்க அந்த சிலுவையை பிடுங்க பாக்குது. அப்படியே ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்கும். அவளால ஆட முடியாது, அசைய முடியாது. அவளுக்கு அடிக்கடி வர அந்த இல்யூஷன் வந்துட்டு இருக்கும். அந்த சமயத்துல அந்த எரிஞ்ச பேய புடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓட நினைக்கிறா. வீட்டு வாசல்ல யாரோ உள்ள வர சத்தம் கேக்குது. இவ அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக நினைக்க படியில அப்படியே உருண்டு விழுந்துடுறா. அந்த உருவம் அவளை தொடர்ந்து துரத்துற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங். அப்போ அவ கழுத்துல இருக்க அந்த சங்கிலியை அறுந்து விழுகுது. அந்த இடத்தை விட்டு ஓடணும்னு நினைக்கிறா. அந்த சமயத்துல தா உள்ள வந்துட்டு இருக்காரு. வந்த தாத்தா பயங்கர கோவப்பட்டு, யார கேட்டு இந்த இடத்துக்கு வந்த, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல என்ன மறைக்கிற, முதல்ல குடுன்னு சொல்லிட்டு டைரிய அப்படியே புடிங்கிறாருங்க. இவளால அவர்கிட்ட வாங்கவே முடியல, பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிரும். என்ன பண்றதுன்னே தெரியல. நேரா அவங்க சின்ன பாட்டி வீட்டுக்கு போறா. அந்த அம்மா கிட்ட எப்படியாவது பேசி அந்த டைரிய கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னு டக்குன்னு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஹெல்ப் கேக்குறா. அந்த அம்மா, அவரு சின்ன தாத்தா இல்லையா, இவளுக்கு ஒரு வாயவே திறக்க மாட்டாரு. ஏதோ நார்வே பாஷையில பேசுறாரு. என்ன பேசுறாருன்னே தெரியல. இங்க ஆண்களை மீறி எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. உன்னோட தாத்தாவுக்கு இந்த விஷயம் பிடிக்கலன்னா நீ அதை செய்யாத. அந்த டைரியில வேற என்ன இருக்க போது, உங்க அம்மாவுக்கு பெண்ணா பிறந்தது பிடிக்கலங்கிறதுனால உன்னை தூக்கி போட்டிருப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு அவளால அதை ஏத்துக்க முடியல. நீங்க எனக்கு இடம் கொடுத்ததுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி, இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு உடனே முறைச்சுக்கிட்டு போயிடறா. முறைச்சுட்டு போறவள தடுக்க பாக்குறாங்க அந்த பாட்டி. உடனே அந்த தாத்தா போகட்டும் விடு அப்படின்னு சொல்றாரு. நேரா அவ கிளம்பி போட் ஹவுஸ்ல அவங்க மாமா இருக்காரு இல்லையா அந்த இடத்துல ஸ்டே பண்ண போயிடறா. ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னுக்கு வரா. சரின்னு ரெண்டு பேரும் கிளம்பி அந்த வீட்டை நோக்கி போறாங்க. கண்டிப்பா அந்த டைரி அந்த வீட்டுக்குள்ளதானே இருக்கணும், நம்ம தேடி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்து தேடி தேடி பாக்குறாங்க. இவ மொபைல் டார்ச் வெளிச்சத்திலேயே எல்லாத்தையும் தேடி பாத்துட்டு இருப்பா. இவளுக்கு அந்த டைரி கிடைச்சிடும்.
அதை எடுத்துக்கிட்டு அவசர அவசரமா வருவா. அந்த சமயத்துல பார்த்தா இவளோட மாமான ஒருத்த வந்தா இல்லைங்களா, அவன் அங்க இருக்க காசெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். ஏய், இதுக்காக தான் இங்க வந்தியா? காசு திருடுறது ஒரு பொழப்பா? சொந்த வீடா இருந்தாலும் காசெல்லாம் திருடக்கூடாதுன்னு கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அவனை மிரட்டுறா. சரி சரி, நான் காசை வச்சிடறேன், நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவகிட்ட மோசமா பிஹேவ் பண்றா, மிஸ்பிஹேவ் பண்றா. அவளை புடிச்சு ஹாரஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப பாத்திரங்கள்லாம் செதறி விழுங்க, அதுல ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்து இவன் மண்டையில அடிச்சிடறா. அடுத்த நொடி அவனோட பாடி கீழே சரியுது, இலையிலேருந்து குபு குபுன்னு ரத்தம் வருது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. அந்த சமயத்துல இவனோட அப்பா அம்மா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிறா. அவங்க இவனோட பாடியை பாத்துட்டு ஓனு கத்த கடகடன்னு வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி அவனோட கார் எடுத்துக்கிட்டு நேரா அவ ஹோட்டல் ரூமுக்கு போயிடறா. ஹோட்டல் ரூம்ல அந்த டைரிய பிரிச்சு படிச்சு பாக்கலாம் ட்ரை பண்றா. பட் அவளுக்கு அந்த பாஷை தெரியாததுனால அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கா. வந்த இடத்துல ஒரு கொலையும் பண்ணிட்டமே, என்ன பண்ண போறோம்ட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கும் போது திரும்ப அவளுக்கு அந்த இல்யூஷன் வருதுங்க. அதுல அந்த பேயும் வருது. அந்த வீட்ல ஒரு போட்டோ மாட்டி இருக்கும். அந்த போட்டோட ஃபேஸும் கிட்டக்க வந்துட்டு போகுது. அடுத்த சீன்ல நேரா அந்த பாப் சிங்கரை பாக்க போயிடுறா. அந்த அம்மா இவ சொன்ன விஷயத்த கேட்டுட்டு உடனே யாருக்கோ போன் பண்றா. யாருக்கு போன் பண்றீங்க, யாருக்கு போன் பண்றீங்கன்னு பதறா. கவலைப்படாதமா, நான் யதார்த்தமா பேசுற மாதிரி பேசுறேன் அப்படின்ட்டு. யாருக்கோ கால் பண்ணி பேசினவ, நீ அடிச்சு போட்டவன் உயிரோட தான் இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னோன்னு இவ கொஞ்சம் சந்தோஷப்படுறா. அடுத்து டைரி எடுத்து கொடுக்குறா. இத டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னு அவளும் அதுல சில விஷயங்களை படிச்சு பாத்துட்டு, இது உங்க அம்மா எழுதின டைரி கிடையாது அப்படின்னு சொன்னதை கேட்டோன்னு பாத்ரூம்ல போய் உட்காந்துட்டு அழறா. இதுக்கு மேல இங்க இருந்தா பிரயோஜனம் கிடையாது, நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்துடுறா. மார்னிங் ஃபிளைட்ட புடிச்சு நான் ஊரை பாக்க போயிடுறேன் அப்படின்னு அந்த பாப் சிங்கர் கிட்ட சொல்ல, நீ ஏன் கிறிஸ்டின் கிட்ட போயிட்டு நீ தான் அவரோட பொண்ணுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்றா. அடுத்த சீன்ல அவளோட சொந்த அப்பா கிறிஸ்டின் பாக்க போயிடுறா. எவ்வளவு அழகா வளர்ந்து வந்து நிக்கிற, ஏன் கண்ணாலே என்னையே நம்ப முடியல, உன்னை பாக்குறதுக்கு தான் ஆண்டவன் என்ன உயிரோட வச்சிருந்தான் போல இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல, அதுக்காக தான் எங்க அம்மாவை கொன்னீங்களா அப்படின்னு அவர் ரொம்ப கோவத்தோட கேக்குறா. பாருமா, நீ வெளியில கேட்டதெல்லாம் போய், நான் உங்க அம்மாவை கொல்லல, அவளை நான் கண்டிச்சேன் அடிச்சேன், ஏன் குழந்தைய கொன்னேன்னு அவளை அடிச்சேன் அது உண்மை, ஆனா நான் அவளை கொல்லல. அப்புறம் எப்படி உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் கிரைம் சீனுக்கு போச்சு அப்படின்னு அவங்க அப்பா பாத்து கேக்குறா. அது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாதுமான்னு அவர் சொல்ல, சரி அவங்க எழுதின டைரியாவது படிச்சீங்களா, எல்லா பாய் ஃப்ரெண்ட்ஸும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட டைரியை படிப்பாங்க, அதை கூட நீங்க பண்ணலையா, எப்படி நம்பாம அவங்களை நீங்க கொன்னீங்க அப்படின்னு இவ பயங்கரமா கேள்வி கேட்க, அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அது மட்டும் கிடையாது, ஏன் குழந்தைய அவ கொன்னுட்டா அப்படின்னு தெரிஞ்சோன்னு எனக்கு ஆத்திரம் மட்டும்தான் வந்துச்சு, அதனால அவளை அடிச்ச அப்படின்னு சொன்னோன்னா அவளும் அந்த இடத்த விட்டு போறா. லீவ்ன்னு கிறிஸ்டின் சொல்ல, நான் போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. இல்ல, உன்னோட பேரு எல்ஐவி லீவ் அப்படின்னு சொல்றாரு. இந்த குழந்தை பிறந்தோடனே இவங்க ஒரு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா, அது லீவ்னு அவர் சொல்ல, உடனே அவர் ஃபீல் பண்ணி அழறாரு. அந்த அழுக அவளுக்கு புரியுது, எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க கண்டிப்பா அம்மாவை கொன்னு இருக்க மாட்டீங்கன்ட்டு, ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சொன்னீங்க, பேய் அடிக்கடி அம்மாவை தொல்ல பண்ணதுன்னு சொன்னீங்க, அது என்ன பேய்னு அவங்க சொல்லலையா அப்படின்னு இவ கேக்க, அவ சொன்னா ஆனா நான் சரியா கேக்கல, அவ எது பேசினாலும் என் காதுகள்ல விழல, அவ குழந்தைய கொன்னுட்டா அப்படிங்கிற பழி உணர்ச்சி மட்டும்தான் இருந்துச்சு எனக்கு. சம்திங் ஃபிஷின்னு சொன்னோன உங்களை நம்புறேன் அப்படின்னு சொன்னோன அவ போறா. போறோம்ல நிறுத்தி, எங்கம்மா போற அப்படின்னு கேட்டோன்னு, திரும்ப அதே இடத்துக்கு போறேன், கண்டிப்பா ஏதோ ஒரு ஹிடன் சீக்ரெட் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்க, அதை கண்டுபிடிக்க போறேன்னு சொன்னோன இவன் எவ்வளவோ கத்தி அவளை தடுக்க பாக்குறான். பட் அவ நிக்கல. இவன் மனசுக்குள்ள ஒரு தெம்பும் தைரியமும் வருது. தாத்தா இருக்க பழைய வீட்டை நோக்கி போறா. கதவுகள் திறக்கப்படல, உள்ள யாருமே இல்லன்னு தெரிஞ்சுகிட்டு எகைன் அதே மாதிரி ஜன்னல் வழியா உள்ள குதிச்சு போறா. உள்ள போனவளுக்கு போன தடவை விட்டுட்டு போன செயின் கிடைக்குது, அதை எடுத்து கழுத்துல மாட்டிக்கிறா. இவளோட கனவுல அடிக்கடி வர அந்த போட்டோவை பாக்குறா. அந்த போட்டோக்கு பின்னாடி ஏதோ இருக்கு அப்படின்ட்டு அந்த போட்டோக்கு பின்னாடி இருக்க டிராவை திறந்து பாக்குறா. அதுல ஒரு கீ இருக்குங்க. அந்த கீ எடுத்தவ கீழே ஒரு ரூம்ல திறக்க முடியாம பூட்டி இருந்துச்சு இல்லையா, அதை திறந்துட்டு உள்ள போறா. உள்ள போய் பார்த்தா பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரே பழைய பொருட்களா இருக்கு. அந்த ரூமோட எண்ட்ல ஏதோ ஒன்னத திறந்த மாதிரியான ஒரு தடயத்தை பாக்குறா. சரி, இங்க ஒரு கபோர்ட திறக்க முடியும் போல இருக்குன்னு திறந்து பாக்குறா. அது ஃபுல்லா பஞ்சால அதாவது பெட்டால வச்சு தச்ச மாதிரி இருக்குங்க, சவுண்ட் ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு கதவு. அந்த கதவை திறந்துட்டு உள்ள போறா. உள்ள போய் பார்த்தவளுக்கு பேரெதிர்ச்சி. பாத்ரூம் இருக்கு, யாரோ ஒருத்தவங்க சாப்பிட்டு வச்ச டீ கப்ஸ் எல்லாம் இருக்கு, பைபிள் எல்லாம் இருக்கு, ஒரு பெட் இருக்கு, பட் யாரையுமே காணோம். அவளோட மொபைல் டார்ச் லைட்ல அந்த வெளிச்சத்தை வச்சு ரூம் ஃபுல்லா தேடி பாக்குறா. அப்ப ஏதோ ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கு. டக்குன்னு பயந்து போனவ செவத்துக்கிட்ட போய் அப்படி நின்னுறா. அந்த உருவமும் பயந்து டக்குன்னு பெட்ல வந்து குல்ட் எடுத்து போத்திக்கிட்டு அப்படியே படுத்துக்குது. யாரு என்னன்னு நல்ல உத்து பார்த்தோன்ன அவளுக்கு தெரிஞ்சு போயிருச்சு, அதுதான் அவங்க அம்மான்னு. பயங்கரமான ட்விஸ்ட், அவங்க அம்மா இன்னும் உயிரோட தாங்க இருக்கா. அம்மா அப்படின்னு கூப்பிடுறா. அவ அப்படியே ஆச்சரியமா பாக்குறா. நான் தான் அவங்களோட பொண்ணு லிவ் அப்படின்னு சொன்னோன்ன பெட்ல இருக்கவளுக்கு ஒண்ணுமே புரியல. கிட்டக்கு போயிட்டு அவ கழுத்துல இருந்த சிலுவைய காட்டி இப்ப ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்ன பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகுறா. என் பொண்ணா உயிரோட வந்திருக்காளா அப்படின்னு நினைச்சு உடனே இங்க இருந்து ஓடிடணும், இந்த இடம் பாதுகாப்பு இல்லாதது அப்படின்னு சொல்லி வாய் மூடலங்க. ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, ரெடி காட்டிருப்பாங்க. உள்ள போய் ஒண்ணு ஒண்ணா தேடிட்டு இருக்கும் போதே மேல இருக்க லைட் எல்லாம் எரியும். எல்லாரும் அங்க தூங்கிட்டு இருக்கவங்களாம் எந்திரிச்சு கீழே என்ன சத்தம் கேக்குதுன்னு வந்து பாத்துருப்பாங்க போல இருக்கு. வந்ததுல அந்த சின்ன தாத்தா வரா. சின்ன தாத்தா வந்தோன்னா அவன் கழுத்தை புடிச்சு இருக்கிறா. அதே சமயத்துல அவங்க அம்மாவும் ஹெல்ப் பண்றதுக்கு வராங்க. பட் பார்த்தா அவங்க அம்மாவோட காலை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எனிகோ சின்ன தாத்தா மயக்கமாயிடுறாரு. அடுத்து அவங்க அம்மாவை காப்பாத்த நினைக்கிறா.
தங்கம்மா சாவின்னு கேட்டோன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப இன்னசென்டா சொல்றாங்க. எத்தனை வருஷமா இதே ரூமுக்குள்ள அடப்பட்டு கிடக்குறாங்கன்னே தெரியல. அந்த சமயத்துல பயங்கர அதிர்ச்சியா அண்ணாந்து பாக்குறாங்க அவங்க அம்மா. பின்னாடி பார்த்தா அந்த பெரிய தாத்தா ஏதோ ஒரு பொருளை வச்சு ஹீரோயினோட மண்டையில அடிக்க அவ அப்படியே மயக்கத்துக்கு போயிடுறான். மயக்கத்துக்கு போனவ ஒரு இருட்டான ரூம்குள்ள போறா. அவ கனவு அவளுக்கு பலவித இல்யூஷன் வரும் இல்லையா, அதே மாதிரி கனவுல எரிஞ்ச பேய் அவ கிட்டக்க வருது. அவ கண்ணத்தை தொட்டு பாக்குது. அப்படியே ஹீரோயினுக்கு அந்த பேய்க்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஃபுல் கதையும் அவ முன்னாடி ஓடிட்டு இருக்குங்க. அந்த பேய் வேற யாரும் இல்ல, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பொண்ணுதான். அவ யாரையும் லவ் பண்ண இந்த பெரிய தாத்தா என்ன பண்றாரு, லிவோட அம்மா இருக்கா இல்லையா ஆனாவ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனாவோட பல்லெல்லாம் புடுங்கிட்டு அந்த பொண்ணோட உடம்புல அதை போட்டுட்டு பெட்ரோலை ஊத்தி அதே சர்ச்சில் கொளுத்திட்டு உங்க அப்பாவோட டிரைவிங் லைசன்ஸ் அந்த இடத்துல போட்டு வச்சதுனால அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. உங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட இவ கனவுல பாக்குறா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்க குடும்பத்துல என்னவே பிறக்க கூடாதுங்க, பொண்ணா பிறந்தா அவங்க சொல்ற பேச்ச கேட்டு வாழணும், அப்படி வாழலன்னா அதே மாதிரி ஆணவ கொலைகள் எல்லா விதமான டார்ச்சருக்கு இந்த குடும்பத்துல இருக்க பெண்கள் அனுபவிச்சு சாகிறத தவிர வேற வழியே கிடையாது. அதனாலதான் லிவோட அம்மா இவளை தூக்கிட்டு போயிட்டு ஒரு சுடுகாட்டுல போட்டிருக்காங்க. சரின்னு அடுத்த சீன் மயக்கத்துல இருந்து எழுந்திருச்ச ஹீரோயின் கண்ணு முழிச்சு பாக்குறா. அவங்க அம்மா கட்டி போட்ட நிலைமையில அப்படியே இருக்காங்க. அந்த பெரிய தாத்தா ஒரு கிராஸ் சிம்பல் கொண்டு பெரிய ஈட்டி மாதிரி இடுப்புல காமிச்சு சுட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினோட போனுக்கு வளர்த்த அப்பா கால் பண்ண அப்படியே அந்த சூடு கம்பி எடுத்து போன் மேல வச்சோன்னா அது உடஞ்சி செதறிடுது. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பாவத்தை செய்யறவங்க, உங்களை பாவத்தில இருந்து மீட்டு இறைவனோட அருமை என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ட்டு ஹீரோயினா அப்படியே சூடு வச்சு கதற விடுறாரு. பயங்கரமா கதறினவ சூடு போட்டதும் இல்லாம கோவே சைத்தான் அப்படின்ட்டு ஏதோ பிரேர வேற சொல்லி அந்த சமயத்துல படியில ஏதோ உருண்டு வர சத்தம் கேட்க வெளியில வந்து பாக்குது அந்த பெரிய தத்தா. அந்த சமயத்துல சின்ன தத்தா மண்டையெல்லாம் பிளட், நான் நினைச்சது சரியா போச்சுங்க, உங்க அப்பா எஸ்கேப் ஆயிட்டாரு. எஸ்கேப் ஆகி இவ இந்த இடத்துக்கு வந்திருக்கா நல்லா தெரியும் இல்லையா, சோ ஜெயில இருந்து தப்பிச்சு இந்த சின்ன தத்தா மண்டைய பொளந்துட்டு உள்ள வராரு. ரெண்டு பேருக்கும் அதே இடத்துல கைக்கல பாக்குது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அப்படியே பக்கத்து ரூமுக்கும் போயிட்டாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த பெரிய தாத்தா எங்க போனாருனே தெரியல. அவங்க அப்பா பொறுமையா வந்து அங்க இருக்கிற ஒரு சுத்தியில எடுத்துக்கிட்டு அவரை தாக்கலான்ட்டு ஷெல்ப புடிச்சு தள்ளி விடுவாரு பாருங்க. அந்த சமயத்துல தாத்தா ஓடி வந்து அவங்க அப்பா வயிற்றுலயே கத்தி அலை குத்திடுறாரு. என்ன நடக்குதுன்னே தெரியாம ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க அப்பா வயித்த புடிச்சுக்கிட்டு கையில சுத்தியலோட உள்ள வராரு. உள்ள வந்தவர் லீவ் பிடியாது இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, எங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன்னோட வாழ்க்கைய போய் பாரு அப்படின்னு சொல்ல டக்குன்னு பொண்ணோட கட்டை அவுத்து விடுறாரு. பொண்ணு செவுத்துல இருக்க ஒரு சாவி எடுத்து அம்மாவோட விலங்க அவுத்து விடுறா. அந்த சமயத்துல ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவும் அம்மாவும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அம்மா டைம் இல்லமா கிளம்புங்க, அப்பாவோட உயிர் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அவரும் சரி சீக்கிரமா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் தப்பிச்சு காட்டு வழியா ஓடுறாங்க. அவங்க கொஞ்ச தூரம் ஓடி போய் ஒரு மரத்துக்கிட்ட ஒளிஞ்சு வீட்டையே நோக்கி பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, கார் வச்சிருக்காளே கார் எடுத்துட்டு போயிருக்கலாமே, எதுக்காக காட்டு வழியா ஓடி வந்தானே எனக்கு புரியல. சரி ஏதோ ஒரு அவசரத்துல காட்டு வழியா வந்துட்டாங்க. வந்தவங்க வீட்டை நோக்கி பாக்குறாங்க. அந்த தாத்தா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஏன்னா இவரு வீட்டுல கூட அந்தந்த இடத்துல மரங்கள்ல சிசிடிவி கேமராவை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. இவர்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுங்க. ரெண்டு பேரும் ஓடுறாங்க. அந்த இடத்துல ஒரே புகை மூட்டமா இருக்கு. அந்த புகை மூட்டத்துல அவங்க அம்மா பக்கத்துல ஒரு சுடுகாடு வருங்க. அந்த இடத்துக்கிட்ட வந்தோட உட்காந்துறாங்க. இல்லம்மா என்னால ஓட முடியல, எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல நான் தப்பிச்சு போச்சு என்ன பண்ண போறேன், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போமா அப்படின்னு சொல்ல சரினா அவங்க அம்மா கிட்ட ஒரு பய சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறா. அந்த இடத்துக்கு வந்த அந்த தாத்தா எங்க உன் பொண்ணு போனா அப்படின்னு கேட்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த இடத்துல ஃபாகா இருக்கு இல்லையா, அங்க இங்கேயும் தேடி பாக்குறாரு, எங்கேயும் கிடைக்கல. திடீர்னு காட்டுல கிடக்குற ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு அவரை தாக்க நினைக்க அவரு கையில பெரிய கோடாலி இருக்குங்க. ஒரே அடி ஹீரோயின் மயக்கமாயிடுறா. தர தரன்னு அவளை புடிச்சு இழுத்துட்டு போறாரு. நீ ஒரு கோழ அப்படின்னு இவ சுயநினைவு திரும்பி தாத்தாவை பார்த்து சொன்னோன்னு என்ன சொன்ன, ஆனா கோழ அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்க சிலுவை எடுத்து கொடுக்கறா. அதை வாங்கி பார்த்தவர் திடீர்னு திரும்பி பாக்குறாரு. அந்த எரிஞ்ச பேய் நின்னுட்டு இருக்குங்க. அந்த சமயத்தை யூஸ் பண்ணிக்கிட்ட ஹீரோயின் ஒரு கட்டை எடுத்து தாத்தா மண்டைய ரெண்டா பொளந்துடுறா. அதே இடத்துல அவரோட உயிரும் பிரிஞ்சிருது. அதுக்குள்ள பொழுதும் விடிஞ்சிருதுங்க. அவங்க அம்மா நோக்கி வரா. அவங்க அம்மா சாரி கேக்குறாங்க. உன்னை நான் நிர்கதியா விட்டதுக்கு என்ன மன்னிச்சிருமா, என்னால இந்த வீட்டுக்கு உன்னை எடுத்துட்டு வர முடியாது, ஆனா ஒரு விஷயம், நான் தான் போலீஸ்க்கு கால் பண்ண, போலீஸ் உன்னை எடுத்துட்டு போற வரைக்கும் ஒளிஞ்சிருந்து பார்த்த, அதுக்கப்புறம் தான் நான் இந்த இடத்த விட்டு போனேன். இந்த பெண்ணடிமை ஆணவ கொலை ஜாதி மத வெறி கொண்ட இந்த குடும்பத்துல நீ வளர்ந்தீனா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு நானா முடிவு பண்ணி உன்னை அபாண்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா இவளுக்கு எல்லா விஷயம் தான் புரிஞ்சிருச்சு இல்லையா, எனக்கு புரியுதுமா அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவளை வளர்த்த அழகான அவங்க அப்பா வராரு. கடைசியா அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டியா, நீ அவங்க அம்மாவை தேடிதான் வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவர் சொல்ல இதோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. எப்படி இருந்துச்சு இந்த வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் ஸ்டோரி? திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி. ஐ அம் மீனு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.